பாண்டியன் எப்போ பார்த்தாலும் கதிரே சந்தையில் திட்டுகிட்டே இருக்குது பார்க்கறதுக்கு கிடப்பாருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கலெக்ட் பண்ணுங்க வக்கனை இந்த மயில் பத்தனை உழைச்சிருந்தா சாப்பிட முடியும் அப்படிங்கிற கதிரை இன்டரெட்டாக குத்து காமிச்சு பேசிக்கிறாங்க ஆனால் இவங்க கல்யாணத்தை மட்டும் வந்ததே ஆயிரத்தில் முழு கடைசியில் பார்த்தோன்னா இப்போ வந்தது யாரு ஊரை ஏமாற்றிட்டு வந்த யாரு அப்படிங்க மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் சொல்லியிருக்காரு ஏப்பா ராஜி என் மரும மாதிரி ஒரு பத்து பேருக்கு சமைக்க முடியுமா அப்படிங்கலாம் கேட்குறாங்க அதெல்லாம் முடியும் அப்படிங்க மாதிரி ராஜி பத்தனா கான்ஃபிடண்டாக பேசுறாங்க இருந்தாலும் நீ வாய் வரத்தான் அப்போ பேசுகிறேன் ஆனால் என்னோட மூத்த மருமக செயலே காமிச்சிட்டா மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாதிரி மீனா கேட்கும் ஏப்பா நம்மளை விட யாராச்சும் வேலையோ நல்லா செஞ்சாங்க அப்படின்னா அத பார்த்து புறம்படக்கூடாது அப்படிங்கலாம் சொல்லிடுறாரு சேச்சா மாமா என்ன எப்படி நினைச்சிட்டீங்க இந்த சப்ப விஷயத்துக்குலாம் நான் போய் புறாம்பட வேணும் அப்படிங்கிற மீனா சொல்லியிருக்காங்க மீனா வேலை விஷயம் பார்த்தோன்னா ட்ரெயினுக்கு சென்னை போனோம் அப்படிங்கால பாட்டினுக்கிட்ட சொல்லுவோம் அதெல்லாம் வேணாம்ப்பா ஒரு நாள முடிஞ்ச வேலை பாரு இல்லை அப்படின்னா அந்த வேலை விட்டு நின்று மாதிரி சொல்றாங்க இதான் எனக்கு முக்கிய அப்படிங்கலாம் சொல்றாங்க பொம்பளை பிள்ளைங்களாம் அவ்வளோ தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிக்கிறாரு ஒரு இடத்துல பார்த்தோன்னா மீனா போகப்படுறாங்க